ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ வனிதா விஜயகுமார் அவங்கள நமக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் சீசன் 6 தமிழோடைய ரிவ்யூஸ் நிறைய இந்திய கிளிஸ் சேனலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினாலேக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபினாலேக்கு அவங்க போனதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அசீம் அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவங்கள வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவங்க கையில் வந்து அவரோட ட்ராஃபி வந்து கொடுத்து இது பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும் சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பிக் பாஸ்க்குள்ள நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் நான் ஒரு தடவை கூட அந்த ட்ராஃபி என் கையில் வாங்கினது இல்லை. ஆனால் அசீம் என் கையில் கொடுத்தான். அது வந்து அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ள ஒரு மனசு வேணும் அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் அசீம்க்கும் அவ்வளோவா பழக்கம்ல, இருந்தாலும் கூட நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் என் கையில் வந்து ட்ராஃபி கொடுத்தான், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி அசீமை சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாம் வெளியில் இருந்து அசீமை பார்க்குறத அவங்க பக்கத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் குட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வனிதாக்கா வந்து பிக் பாஸ் ஃபைனலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசீமோடைய வீட்டுக்கு போய் பிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து 3 பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் ஹியர் டு செட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எனி ஒன், வி ஆர் ஹியர் டு பிரேக் தி ரூல்ஸ். ஆக்டர் அசீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் 6 தமிழ், அசீம் பிக் பாஸ் தமிழ், விஜய் டெலிவிஷன், டிஸ்னி பிளஸ் HS டேம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ வெளியில் வந்துட்டு விக்ரமன் அவர்களுடைய IT விங்ஸ் ஆகட்டும், ஒரு சில பேர் ஆகட்டும், அசீமுடைய அந்த விக்ட்ரி தாங்க முடியாமல் ஒவ்வொன்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி தான் வனிதாக்க போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்க யாருக்கும் எந்த ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காகவும் நம்ம இங்க வர கிடையாது, ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அதை பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தரமான பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கஷ்டப்பட்டும் உழைச்சு விக்டரி அடைஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு, அதை கூட அவங்கனால டைஜஸ்ட் பண்ண முடியாம ஒவ்வொரு பிரச்சனை பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தரமான பதிலடியா இருக்கும். ஸோ வனிதாக்கா மொத்தம் 3 பிக் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிக்கில் வந்து வனிதாக்கா அவங்களுடைய பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. செகண்ட் பிக்கில் பார்த்தீங்கன்னா வனிதாக்கா, அசீம் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. தேர்ட் பிக்கில் வனிதாக்காவும் அசீம் அவர்களும் இருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட் போட்டால் அவங்க கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு. ஸோ மேபி நேற்று கூட அவங்க போய் அசீம் மீட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணலாம், அசீம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், இன்டர்வியூஸும் மண்டே வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சனா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.